அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நாட்டு சக்கரையும் கோதுமாவும் வச்சு ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் டெசிக்கேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் தேங்காய் வச்சோன்னா காஞ்சி போயிடும் இல்லையா, அந்த தேங்காவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அதுதான் நமக்கு வந்து டெசிக்கேட்டட் கோகோனட். அரை கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் நெய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்திருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அப்புறம் நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா அடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடித்தாலே போதும். இதுக்கு பிளெண்டர்லாம் எதுவும் தேவை கிடையாது, விஸ்க் வச்சு அடிச்சிடலாம். மொதல் கெட்டியாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகும், அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரமும் எடுக்காது. அதுக்கப்புறம் டெசிக்கேட்டட் கோகோனட், அப்புறம் பேக்கிங் பவுடர், இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுருக்கோம். இப்போ கையால் பிசைய போகிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து பிசையணும், எல்லாம் சேர்ந்து வரணும். அதுக்காக கொஞ்சோன் பால் சேர்த்துக்கலாம். பால் ஏன் நான் உதவி சொல்லலை அப்படின்னா, ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி பால் எடுக்கும், அதுக்காக தான் நான் சொல்லலை. எனக்கு தேவைப்பட்டது வந்து 4 டேபிள்ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு செய்யும் போது 3 டேபிள்ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் சொல்லலை. முதல் 1 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள்ஸ்பூனாக பால் சேர்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சேர்ந்து வரணும், அவ்வளோதான், எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது எப்படி இருக்குன்னா, கொலக்கட்டை மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும் நமக்கு போதும். இப்படி பிடிக்க வரணும். எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிளேட்டில் தான் பேக் பண்ண போகிறேன். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், இந்த மாதிரி பிளேட்லேயே பேக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதில் தான் நெய் எடுத்துருந்தோம், இதில் கொஞ்சம் நெய் இருக்கு மிச்சம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் தடவிக்கலாம். இந்த ஓரங்களையும் நல்லா தடவிடணும். எல்லா இடத்துலையும் இருக்கணும் நெய், அப்போ தான் நமக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். தடவிட்டோம். இதில் கொஞ்சோன்னு கோதுமை மாவு சேர்த்துடலாம். தூவி விட்டுலாம். இப்படி இப்படி எல்லா இடத்துலையும் மாவு இருக்க மாதிரி நம்ம தட்டி விட்டலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாவு இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும் மாவு. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு மிச்சம் மாவு இருக்குது, அது நமக்கு தேவை கிடையாது, அது கொட்டிடலாம். இப்போ இது நமக்கு தேவையில்லை, பிளேட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். உங்களோட ஏதாவது குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒன்று ரெடி பண்ணிட்டோம், அது வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 7 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது பேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன், அதில் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணலாம். நான்ஸ்டிக் கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அலுமினியம் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம செஞ்ச பிளேட் இதில் வச்சிடலாம். சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. இப்போ அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணலாம்.
20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் ஆயிடுச்சு. இப்போ எப்படி செக் பண்ணுன்றத சொல்கிறேன். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாயிரும். எடுத்துட்டேன், இது கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஆறினதுக்கப்புறம். உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.